கலிஃபோர்னியா பேஸ்டு டிவி பிராண்டான வூ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு நிறையா டிவி ரேஞ்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்னொரு புது 4K டிவி ரேஞ்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சீரீஸ்க்கு நேம் வந்து 4K அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. 43 inches, 50 inches, 55 inches அண்ட் 65 inches வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த 50 inches இருக்கிற அந்த வூ அல்ட்ரா டிவியை வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஐஃபால்கன் K31 50 inch டிவியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்ணாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக வந்து எப்படி மொபைல்ஸ்க்குலாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இருக்க போது. இது ஒரு கிறிஸ்டாக் ஸ்டைல் கம்பாரிசன் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காமன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டிஃப்ரென்சஸ்லாம் பார்த்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரெண்டு டிவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் அண்ட் 16 GB ரோம் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு கேமிங்கு, ஆப்ஸ் இன்ஸ்டலேஷன் அதுக்கெல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஒரு 2 HDMI, அப்புறம் வந்து 3 USB, அதுக்கப்புறம் RJ45 கனெக்டர், அதுக்கப்புறம் 3 port காம்பனண்ட்டுக்கு, அப்புறம் ARC சப்போர்ட்டு, 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லா போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவிலையுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த காமன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேசலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு 9.0 சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு 9 தான் வந்து ஃபைனலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த 10 எல்லாம் எதுவுமே ரிலீஸ் பண்ணல இது வரைக்கும். ஸோ அதனால ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு சர்டிஃபைட் டிவிஎஸ் தான் வந்திருக்கு. அது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ப்ளஸ் அதனால வந்து குரோம் காஸ்ட் சப்போர்ட்டுமே வந்து டிஃபால்ட்டாகவே ரெண்டுலேயுமே வந்துடுது. உங்களுடைய மொபைல்லேருந்து நீங்கள் மொபைல் ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்பில்ட் ஆப்ஸ்லேருந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நீங்கள் வந்து அஃபிஷியல் குரோம் கேஸ் சப்போர்ட்டோட நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்து நம்ம ஆப் சப்போர்ட் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ப்ரைம் வீடியோ சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரெண்டுலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ஓரளவுக்கு இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது ரெண்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிராண்டோட சர்டிஃபிகேஷன்ஸ் அப்ரூவல் எல்லாமே வாங்க வேண்டியிருக்கும். அது ரெண்டுமே வந்து ரெண்டு டிவியுமே வாங்கியிருக்காங்க. அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரீசெண்டாக வந்து அமேசான் ப்ரைம் வீடியோவும் வந்து ஐஃபால்கனுக்கு வந்துருச்சு. அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னு நான் காட்டுத்தரேன், நீங்கள் அதையுமே பார்த்துட்டு வாங்க. இது ரெண்டுலேயுமே வந்து இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து அஃபிஷியல் ஆண்ட்ராய்டு டிவிஸ்ன்றதுனால வந்து கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டுமே வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் உங்கள் ஒரு ஃபோனில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து டிவிலையுமே பண்ணலாம். இப்படி நீங்கள் வந்து ஒரு வெதர் கேட்குறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன் கேட்குறதா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு டிவிஸ்லேருந்தையுமே பண்ணலாம். அடுத்த காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்ஸ் பற்றி பேசலாம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் மவுண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் மவுண்டோட ஸ்கிட்டுமே வந்து ரெண்டு டிவிஸ்லையுமே கொடுத்துட்றாங்க. ஏன்னா மீ டிவிலலாம் அது தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, அது மாதிரி இதில் கிடையாது. அதுவுமே வந்து ரெண்டு டிவிஸுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இப்போ நம்ம காமன் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைசிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 50 inches வந்து ஐஃபால்கன் K31 வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா சேல் எப்பயுமே வந்து ஒரு சேலில் இருக்குது. சேலில் இருக்கும் போது எல்லாமே வந்து 25 தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரைஸே நான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ வந்து வூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து மேபி ஏதாவது கார்டு ஆஃபர்ஸில் ஏதாவது டிஸ்கவுண்ட் தரலாம். பட் ஆனால் நீங்கள் ஃபுல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ அந்த 5,000 மற்ற டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்து ஒர்த்தபிளாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 4K கண்டென்ட் 4K டிவியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபால்கன் K31 HDR10 சப்போர்ட் வரைக்கும் தான் இருக்குது. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வூ டிவியில் வந்து டால்ஃபி விஷன் அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா HDR10ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ், இது அது எல்லா டிவிஸுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டோடு வந்துடுறாங்க. ஒரு 10-bit பேனலாக இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு வந்து நல்லா இருக்கும். பட் டால்ஃபி விஷன்ன்றது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக OTT பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டால்ஃபி விஷன் கண்டென்ட்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த கண்டென்ட் வந்து அந்த ரெசல்யூஷன் அந்த குவாலிட்டியில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது வந்து இந்த டிவியில் வந்து இந்த ப்ரைஸுக்கு இருக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நான். அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சவுண்டில் வரலாம். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐஃபால்கன் K31 பார்த்தீங்கன்னா 20 watt ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஊ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 43 inches மட்டும்தான் 20 watt. பட் நம்ம 50 inches வந்து பார்த்தீங்கன்னா 30 watt ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் அது மட்டும் இல்லாமல் டால்ஃபி ஆடியோ ரெண்டுலேயுமே இருக்குது சப்போர்ட். பட் அது இல்லாமல் ஊவில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தியரட்டிக்கலாக வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ட்ரூ சரவுண்டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரியல் டைமில் நீங்கள் பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றது தெரில. பட்
ஆன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வூ வந்து நல்ல சுப்பீரியராக தான் இருக்குது. அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஊ டிவிஸில் இருக்கிற வந்து விஓடி அப்ஸ்கேலிங் வந்து பேசலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டரியாக வந்து ஊ வந்து அவர் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களோட ப்ரீமியம் டிவிஎஸ்ல எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மிட்ரேஞ்ச் டிவிஎஸ்லையுமே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பேசிக்கலி என்ன பண்ணணும்னா வீடியோ ஆன் டிமாண்ட், அதாவது நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும் அதோட கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு தரமான குவாலிட்டிக்கு வந்து அப்ஸ்கேல் பண்ணி உங்கள் டிவிஸில் வந்து வந்து டெலிகாஸ்ட் பண்ணும் அப்படின்றது வந்து அவங்களோட ஒரு தியரி. அது வந்து ப்ரீமியம் டிவிஸில் முன்னாடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அந்த ஃபியூச்சர் இங்கேயும் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸ்க்கு வரலாம். வந்து வைஃபை கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபால்கன் K31 வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHz மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. 5 GHz நமக்கு சப்போர்ட் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஹையர் பேண்ட்வித் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 4K கண்டென்ட்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே ஸ்ட்ரீம் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஊ டிவியில் வந்து ரெண்டு பேண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் கனெக்டிவிட்டியில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பற்றி பேசலாம். ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 வந்து ஊடிவிஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஐஃபால்கன் வந்து ஓல்டர் ப்ளூடூத் வெர்ஷன் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட் வெர்ஷன் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஓல்டர் வெர்ஷன் தான். வந்து உங்களுக்கு ப்ளூடூத் 5.2 இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ரிமோட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி கொண்டு போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஹெட்செட் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அதோட ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் டிஃப்ரென்சஸ்ஸு. ஸோ உங்களுக்கு காமன் திங்ஸும் பார்த்துட்டீங்க, டிஃப்ரென்சஸும் பார்த்துட்டீங்க. என்னோடய ஃபைனல் வெர்டிக்ட்னு பார்த்தீங்கன்னா ஐஃபால்கன் K31 இருக்கிற அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைசிங் மட்டும்தான் 25,000. அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து டீசெண்டான ஃபீச்சர்ஸ் தான். நான் அது ஆல்ரெடி 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த பிரச்சனை இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. ஸோ உங்களோட பட்ஜெட் 25,000 தான், அதுக்கு மேலே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து ஐஃபால்கன் K31 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதுவே வந்து நீங்கள் உங்களுக்கு 5,000 ருபீஸ் அடிஷனல் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியல் டால்ஃபி விஷன் அண்ட் டால்ஃபி சரவுண்ட் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து விஓடி அப்ஸ்கேலிங் சப்போர்ட் இருக்கு. 5 GHz உங்களுக்கு வந்து வைஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் 5.1 லேட்டஸ்ட் உங்களுக்கு வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 30 watt ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த 5,000 ருபீஸ் இன்க்ரீஸ் வந்து ஒரு நல்ல ஒர்த்தபிள் அப்கிரேடுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து 30,000 பட்ஜெட் இருக்குன்னா தாராளமாக என்னோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஊ அல்ட்ரா 4K HD டிவி தான் இருக்கும். அது வந்து ஒரு அமேசான் எக்ஸ்க்ளூசிவ், அமேசானில் மட்டும்தான் கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது வாங்குறதா இருந்தீங்கன்னா அந்த டிவியுமே வந்து ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு டிவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு இந்த டிவிஸ் பற்றி டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.